Hi friends, welcome to Karthi Study Center, and today we are going to solve the time space distance topic. It's part 8 video. Already number 7 videos paathirukom, so adula vandu nariya information the topic related ah kuduthirukken. Over type liyum different sums, over part liyum or different sums kuduthirukrom. So iniki inda or 3 problems solve vandirukken. Indha problem ungalku kandipa exam point la romba useful ah irukum. Full ah paarunga, marakkama நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா செஷன் போடுங்க டூ பாய்ஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்ட் அட் சேம் டைம் டு ரைட் ஃப்ரம் டெல்லி டு மீரட் 60 கிலோமீட்டர் பர் அவர் ஏ டிராவல்ஸ் 4 கிலோமீட்டர் அன் அவர் ஸ்லோயர் தென் பி பி ரீச்சஸ் மீரட் அண்ட் டேர்ன்ஸ் பேக் மீட்டிங் ஏ அட் 12 கிலோமீட்டர் ஃப்ரம் மீரட் ஃபைண்ட் ஏ ஸ்பீட் ஓகே ரெண்டு சிறுவர்கள் இருக்காங்க அவர்களோட பேர் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு வச்சுக்காங்க ஓகே ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஒரே நேரத்துல தான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க ரைடிங் ஒரு பயணத்துக்கு தயாராகிறாங்க ஃப்ரம் டெல்லி டு மீரட் டெல்லியில இருந்து மீரட்டுக்கு ஒரு ரைட் போற போறாங்க ஓகேவா 60 கிலோமீட்டர் அவை அதாவது டெல்லிக்கும் மீரட்டுக்கும் எடை இருக்கிற தூரம் தான் டெல்லி இது மீரட் இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற தூரம் 60 கிலோமீட்டர் இது டெல்லி இது மீரட் ஓகேவா ஒரு ரைடிங் போறாங்க ஏபி ஏபி ஸ்டார்ட் பண்றது ஒரே இடத்துல தான் ஸ்டேட்ஸ் started same time adhe mari to ride from delhi to meerut okay va a travels 4 km an hour slower than b a oda speed epdi irukuma b oda 4 km per hour slower irukuma for example a ku x km per hour appdi speed irundhuchna b b ku irundhuchna a ku x minus 4 km per hour idha vishayam okay va B reaches Meerut and turns back meeting A at 12 km from Meerut. அப்ப B ோட ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும். இவரோட தான் அதிகமா இருக்கும். இவரை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அப்ப இவரோட ஸ்பீடு அதிகமா இருக்கனா இவர் அந்த இடத்துக்கு முதல்ல போய் ரீச் ஆயிடுவார். அதான் மீரட்டுக்கு முதல்ல போய் இறறாராம். அதுக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வராராம். டர்ன்ஸ் பேக். டர்ன் பேக்னா போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது A வந்து மீரட்ல இருந்து 12 km-ல பார்க்கறார். சோ இது டோட்டலா பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் 60 கிலோமீட்டர் சோ பி ஆனவர் இப்ப இந்த டெல்லியில ஆரம்பிச்சு மீரட் போற இந்த டிஸ்டன்ஸ்ல ஏ பி ஆனவர் இங்க இருந்து இங்க போயிட்டு திருப்பி இங்க இருந்து இங்க 12 கிலோமீட்டர் அதாவது மீரட்ல இருந்து 12 கிலோமீட்டர் இருக்கிற இந்த இடத்துல ஏ மீட் பண்றாரு சோ இந்த இடம் தான் ஏ பி மீட் பண்றோம் அப்ப ஏ இன்னும் போயே சேர்ந்து பிடிக்கல ஆனா பி போயிட்டு ரிட்டர்ன் 12 கிலோமீட்டர் வந்துட்டார் இதான் இந்த விஷயம் ஃபைண்ட் ஏ ஸ்பீட் ஏ ஓட ஸ்பீடு கேட்கறாங்க ஓகேவா சோ அப்ப இதுதான் இதுல முக்கியமான விஷயம் சோ அப்ப பி வந்து எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாரு டெல்லி டு மீரட் ஆல்ரெடி 60 கிலோமீட்டர் பி டிராவல் பண்ணது ஆல்ரெடி 60 கிலோமீட்டர் பிளஸ் ரிட்டர்ன் வரும்போது ஒரு 12 கிலோமீட்டர் வந்திருக்காரு சோ பி டோட்டலா 72 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு க்வெஸ்சன் இருக்கிற டேட்டா பார்க்கணும் அதே மாதிரி ஏ ஏ இங்க இருந்து 12 கிலோமீட்டர்ல இருந்து மீட் பண்றாங்க அப்ப ஏ 60ல 48 கிலோமீட்டர் போயிருப்பாரா அப்ப 60ல 12 மைனஸ் பண்ணிக்கணும் புரியுதா என்ன சொல்ல வராங்க 48 கிலோமீட்டர் தான் ஏ டிராவல் பண்ணிருப்பாரு ஓகேவா இப்ப ரெண்டு பேர் டிராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேர் டிராவல் பண்ண ஸ்பீடு தான் நமக்கு தெரியும் அப்பதான் ஏ ஓட ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும் இப்ப பாருங்க ரெண்டு பேருக்கு மாதிரி டிஃபரன்ஸ் பாருங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது டிஃபரன்ஸ் இவர் 78 இவர் 40 இவர் 48 72 டோட்டல் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் 24 கிலோமீட்டர் வருது ஓகேவா சோ இந்த 24 கிலோமீட்டர் தான் ரெண்டு பேத்துக்கு மான இந்த ஸ்பீட் டிஃபரன்ஸா இருக்குமா இவரோட ஸ்பீட் அதிகமா போற மாதிரி தான் 24 கிலோமீட்டர் அதிகமா போறாரு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இவர் x கிலோமீட்டர்ல வேகத்துல போக கூடியவர் ஏ சி பி இவர் வந்து x - 4 கிலோமீட்டர் வேகத்துல போக கூடியவர் இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து 24 கிலோமீட்டர் ஓகேவா சோ இந்த டிஃபரன்ஸ் தான் 24 கிலோமீட்டர் இதனால தான் இவங்களுக்கு இந்த 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வருது ஓகேவா நான் ஒரு புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொன்னேன் இப்ப பாருங்க இவரு x கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல போறவர் இவரு x - 4 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல போகக்கூடியவர் இவங்களோட டிஃபரன்ஸ் வந்து இந்த 24 கிலோமீட்டர் புரியுதா சோ அப்ப இந்த டிஃபரன்ஸ் 24 கிலோமீட்டர்னா க்வெஸ்சன்ல ஏவோட ஸ்பீடு என்னன்னு கேக்குறாங்க ஏவோட ஸ்பீடு என்னன்னு கேக்குறாங்க
So, over kilometer per day, your x minus 4. So, over kilometer ko, 4 kilometer, over 1 year ko, 4, 1 kilometer per hour. Over 1 hour, 4 kilometer adhi ho ko vara. நான் இது கிளியரா சொல்றேன். இது எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். இவங்களோட ஸ்பீட் எக்ஸ், இவங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர்னா இவங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகமாக போவாரா பின்றவர். சாதாரண வித்தியாசம் பின்றவர் ஸ்பீடு எக்ஸ், ஏன்ற ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னா பி வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 கிலோமீட்டர் அதிகமாக ஏவோட டிராவல் பண்ணுவார். ஸோ அப்ப 24 கிலோமீட்டர் வரணும்னா எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணியிருக்கணும்? புரியுதா? இது சிம்பிள் லாஜிக் தான். அப்ப 6 ஹவர் டிராவல் பண்ணி, சோ டைம் கழிச்சா ரெண்டு பேருமே டிராவல் பண்ணது எவ்வளவு நேரம்? 6 ஹவர்ஸ். இதுதான் விஷயம். இப்ப பாருங்க, சிம்பிள் தான். 6 ஹவர்ஸ் அந்த 6 ஹவர்ஸ்ல இப்ப ஏன்றவர் இவர் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கு 24 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பின்றவர் 72 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு, ஏன்றவர் 48 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு. அப்ப ரெண்டு பேர் பாருங்க, 6 ஹவர்ஸ் தான், 6 ஹவர் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்பீடு கிடைச்சிருமா? அப்ப ஏ ஸ்பீடு பாருங்க, 48 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு, டோட்டல் டைம் 6 ஹவர்ஸ். சோ ஏவோட ஸ்பீடு 8 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுவே பியோட ஸ்பீடு கேட்டிருந்தாங்கன்னா பி 72 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு 6 ஹவர்ஸ்ல. சோ இவரோட ஸ்பீடு 12 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? டிஃபரன்ஸ் பாருங்க 4 கிலோமீட்டர். கொஷின்ல கொடுத்த மாதிரி கண்டுபிடிச்சமா? ஸோ பியூர்லி லாஜிக் தான், எந்த விதமான கான்செப்ட் எந்த விதமான எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதில் எந்த விதமான ஃபார்முலாஸ் எந்த விதமான கான்செப்ட்ஸும் ரொம்ப டீப்பாக போகவே தேவை. சிம்பிள் தான், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த விஷயம் தான், இந்த டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் இதை எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த மேன் கவர்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் ஆன் டாய் ட்ரெயின், ஹேட் த ட்ரெயின் மூவ்ட் 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபாஸ்டர், இட் வுட் ஹவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ். இஃப் இட் மூவ் 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்லோயர், இட் வுட் ஹவ் டேக்கன் 20 மினிட்ஸ் மோர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு மேன் வந்து இந்த டாய் ட்ரெயின், இந்த விளையாட்டு ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்களா, விளையாடுறதுக்காக அந்த மாதிரி ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ட்ரெயின் வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்னும் ஃபாஸ்டாக மூவ் ஆயிருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் டேக்கன் 30 மினிட் லெஸ்ஸாக எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அதுவே இப்ப ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்லோவா போயிடுச்சுன்னா 20 மினிட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கணும்ன்றாரு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றது ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல எப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடும் தெரியாது டைமும் தெரியாது, ஸ்பீடும் தெரியாது டைமும் தெரியாது. ஓகேவா? இப்ப பாருங்க, அப்ப நமக்கு ஸ்பீடும் டிவைடட் பை ஸ்பீட் இன்டு டைம் தான் நமக்கு தேவை. ஏன்னா டிஸ்டன்ஸ் வேணும்னா, டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீட் இன்டு டைம் தேவை. ஆனால் நமக்கு எதுவும் கொடுக்கல கொஷின்ல. இப்ப அவர் அந்த டிஸ்டன்ஸை 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஸ்பீடாக போயிருந்தாருன்னா 30 நிமிஷம் கம்மியாக எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா 2 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் குறைவாக போயிருந்தாருன்னா 20 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப பாருங்க 4 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஸ்பீட வந்து அவர் அதிகமா ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணும் இப்ப பாருங்க, த ட்ரெயின் அட் த ட்ரெயின் மூவ்ட் 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபாஸ்டர், இட் வுட் ஹவ் டேக்கன் 30 மினிட் லெஸ். அப்ப 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபாஸ்டா போச்சுன்னா 30 நிமிஷம் லெஸ் ஆயிடுது. இதுவே 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபாஸ்டர் அப்படின்னா அது எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், டைம் எப்படி இருக்கும்? 20 மினிட்ஸ் மோர். ஓகேவா? எப்படி இருக்கு? ஸோ இது பெரிய கால்குலேஷனாக போகும். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ஈஸியாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறோம். கவனிங்க, சரி இப்போ கவனிங்க. இப்போ டி, இப்போ நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகும். அதாவது 30 மினிட்ஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டு தான். எப்போ எந்த கேஸில்? நார்மல் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு, நார்மல் ஸ்பீடில் போகிறதுக்கும் அதுவே அதே டிஸ்டன்ஸை ஸ்பீடு
plus 4 km per hour வேகத்து கூட்டம் போதும் time difference எவ்வளவா இருக்கா 30 minutes less ஆகும் 30 minutes என்றது அவருக்கு மாத்திக்கிறேன் 30 by 60 இது first equation ஓகேவா இதே நார்மல் டிஸ்டன்ஸ் நார்மல் ஸ்பீட்ல போறதுக்கும் அதே டிஸ்டன்ஸ் ஸ்பீட வந்து 2 km per hour கம்மியா போறதுக்கும் இப்போ எடுத்துக்கிற டைம் எவ்வளவு ஆகுது 20 minutes moreன்றாங்கல அப்ப 20 by 60 divided by s square plus 4s is equal to 1 by 2 இந்த ds உம் இந்த ds உம் cancel ஆயிடும் 4d மட்டும் தான் இருக்கும் இந்த 2 அங்க போச்சு தான் 8d is equal to s square plus 4s நமக்கு டிஸ்டன்ஸ் தான் தேவை சோ டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு சைடு வைங்க s square plus 4s divided by 8 ஓகேவா இது ஒரு ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க இத நீங்க கேன்சல் இத நீங்க அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ஈக்குவேஷனா இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா சோ செகண்ட் ஈக்குவேஷன் இத வச்சு இப்ப பாருங்க சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி d/s d by s இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் minus d by s minus 2 is equal to 20 by 16 1 by 3 னு சொல்லலாமா அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க sd minus 2d minus ds divided by s square minus 2s is equal to 1 by 3 sd ds எல்லாம் ஒண்ணுதான் சோ இது கேன்சல் ஆகிரும் ஓகேவா சோ இங்க வந்து -2d இது மட்டும் தான் இருக்குது இது இந்த சைடு வந்துனா -6d s ஸ்கொயர் ஓ இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் வந்து மாத்தி எழுதுறோம் ஏனா இதுல ஒரு மிஸ்டேக் இருக்குது என்ன பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பீட போறதுக்கு அதோட ஸ்பீடு இது வந்து கம்மியா போகுதுனா இதுதான் டைம் நிறைய எடுத்துக்கும் சோ இத நான் மாத்தி எழுதிறோம் இத மட்டும் மாத்திடுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு நான் ஏன் சொல்லிடுறேன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் மிஸ்டேக் ஆகிடும் d/d/s எஸ் மைனஸ் டூ இந்த ஈக்குவேஷன் மைனஸ் ஆஃப் d/s இஸ் ஈக்குவல் டு 20/60 இது செகண்ட் ஈக்குவேஷன் இது மாற்றி எழுதிக்கோங்க இது ஒரு மிஸ்டேக் இருக்கு ஏன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் போடுறோம் இந்த டைம் தான் அதிகமாக எடுத்து ஏன்னா இது ஸ்லோவாக போகுது நார்மல் ஸ்பீடை விட சோ போய் இதுல இருந்து இந்த இது மைனஸ் பண்ணவே தவிர இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண கூடாது அதனால தான் இது தப்பா போயிருக்குது இப்ப பாருங்க d/s minus 2 minus d/s is equal to 20/30 1/3 ஆயிடும் இப்ப இதை இது பண்ணீங்கன்னா ds minus ds plus 2d/s square minus 2x 1/3 புரியுதா ஏன்னா ஸ்பீடு கம்மியா போகும்போது டைம் நிறைய எடுத்துக்கும் அதை வந்து தப்பு பண்ணிடக்கூடாது நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அமைச்சதுல மிஸ்டேக் ஆன காரணம் என்னன்னா அதுதான் ஸ்பீடு கம்மியா போகும்போது டைம் எக்ஸஸ் எடுத்துக்கும் ஸோ இதுல இருந்தா இது மைனஸ் ஆகும் ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம மாத்திக்கணும் கரெக்டா இப்ப பாருங்க இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா ds கேன்சல் ஆகிடும் ds கேன்சல் ஆகிடும் இந்த 2d மட்டும் இருக்கும் இந்த 2dயோட இந்த 3 இன்ட் ஆகும் 6d இது இன்சைட் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s நமக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s டிவைடட் பை 6 ஓகேவா சோ ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இங்க ஒரு ஈக்குவேஷன் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ரெண்டையும் காமன் தானே ஏன்னா டிஸ்டன்ஸ்ல எந்த சேஞ்ச் இருக்க கூடாது சோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இன்வெர்ட் பண்ணலாமா அப்ப இன்வெர்ட் பண்ணீங்கன்னா இதுலயும் d is equal to ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இதுலயும் d ரெண்டு d இன்வெர்ட் பண்ணீங்கன்னா
x, x square plus 4x divided by 8 is equal to s square minus 2x divided by 6. So 6 on the side pochna 6x square plus 24x, 8 in the side pochna 8s square minus 16s. S square la one side kondu ponga, we get 2x square aayum. 16 on the side kondu pona 40s. இந்த s க்கு the square cancel ஆயிடும். 2s is equal to 20 னா s is equal to 40 னா s is equal to 20. Speed வந்து 20 km per hour. Okay, வா. இப்போ நமக்கு தேவையானது distance தான். So ஏதாவது ஒரு equation substitute பண்ணுங்க. The distance. So இந்த equation எப்படி நீங்க substitute பண்ணிக்கலாம். So distance வேணுமா? 20 substitute பண்ணீங்கனா 400 minus 20 into 2, 80, 20 into 2, 40. 20 into 2, 40 divided by 6. So, final 360 divided by 6. So, 60 kilometer. Okay, va? This is what I have. Upurincha. So, in the body, some very, very important exam point of view. The sums are the Roma Roma Dima Kapo Wipe. So nalla practice venum, okay va, indha sum podrathu. Okay, next question podilam. A and B are two stations 390 km apart. A train starts from A at 10 a.m. and travels towards B at 65 km per hour. Another train starts from B at 11 a.m. and travels towards A at 35 km per hour. At what time do they meet? Okay. Two stations are A and B. A மற்றும் B அப்படிங்கற ஒரு ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 390 km. ஒரு ட்ரெயின் வந்து A-ல ஸ்டார்ட் ஆகுது 10 மணிக்கு. A-ல ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்றாங்க 10 மணிக்கு. இங்க ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. இத ட்ரெயின் 1 னு வெச்சுக்கலாம். ஓகே. அனதர் டிராவல் டுவர்ட்ஸ் B, B-ய நோக்கி டிராவல் ஆகுது. அட் 65 km per hour. இதோட ஸ்பீடு என்ன? 65 km/h. இன்னொரு ட்ரெயின் பாருங்க. இன்னொரு ட்ரெயின் B-ல ஸ்டார்ட் ஆகுது. B-ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து T2 எடுத்துக்கலாம். சோ இந்த ட்ரெயின் வந்து B-ல ஸ்டார்ட் ஆகுது 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுது. இது A-வை நோக்கி போகுது. ஓகேவா? இதனுடைய ஸ்பீடு என்ன? 35 km/h per hour. ஒரு மணி நேரத்துக்கு 35 km அது மாதிரி. அண்ட் வாட் டைம் டு தே மீட்? இது ரெண்டும் இந்த ரெண்டு ட்ரெயினும் எப்ப மீட் பண்ணிக்கும்? இப்ப பாருங்க, இந்த ட்ரெயினும் இந்த ட்ரெயினும் ரெண்டு ட்ரெயினுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. சோ அப்ப ஸ்பீடு எப்பயுமே ஆட் ஆயிக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஓகே. ஆனா பாருங்க, ரெண்டும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து 10 a.m. கே ஸ்டார்ட் ஆயிடுது. இங்க பீல ஸ்டார்ட் ஆகுற ட்ரெயின் 11 a.m. ஆல்ரெடி 1 hour டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான் வந்து ஒரு மணி நேரம் ரீச் ஆயிடும். ஓகேவா? ட்ரெயின் 1 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவர்ல அது மட்டும் தான் டிராவல் பண்ணும். ஆல்ரெடி ஒரு மணி நேரத்துக்கு 65 km ரீச் பண்ணிடும். அடுத்தது செகண்ட் ஹவர். செகண்ட் ஹவருக்கு இப்போ ட்ரெயின் 1 ஸ்பீடு ஆட் ஆகும், ட்ரெயின் 2 ஸ்பீடு ஆட் ஆகும். ட்ரெயின் 1 ஸ்பீடு என்னது? 65. ட்ரெயின் 2 ஸ்பீடு 35. ஓகேவா? 100 km. ரெண்டுமே 11 o'clock போது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 1 சொன்னது 10 a.m. 10 a.m. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் மட்டும் தான் மூவ் ஆகும். செகண்ட் ஹவர் 11 a.m. ரெண்டு டைமுமே வந்து இப்போ 10 to 11 இது 11 to 12 இந்த 1 hour 100 km. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் ஹவர்ல திருப்பி இது ஒரு 100 km ரெண்டு பேர் மூவ் ஆகுமா? ஃபோர்த் ஹவர்ல திருப்பி ஒரு 100 km ரெண்டு மூவ் ஆகுமா? ஓகேவா? ஓகே. இப்போ ஆல்ரெடி 65, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, 365 km வந்துருச்சா? சோ டோட்டலா 4 hours 365 km ரெண்டு ட்ரெயின் நெருங்கிடுச்சு. ஏன்னா நமக்கு தேவை எவ்வளோ? டோட்டலா 390 km.
இன்ன நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 25 கிலோமீட்டர் இருக்கா ரிமைனிங் எவ்வளவு இந்த 25 கிலோமீட்டர் ஓகேவா இப்ப பாருங்க சோ டிஃபரன்ஸ் ஆ இப்போ வந்து இந்த 25 கிலோமீட்டர் ரீச் பண்ணா ரெண்டு ரீச் ஆயிடும் ஏனா இப்ப ரெண்டு பேரும் மூவ் பண்ணி 360 கிலோமீட்டர் 365 கிலோமீட்டர் வந்துட்டாங்க டோட்டலா 390 கிலோமீட்டர் அது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 360 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டாங்க இப்ப வந்து பி இங்க இருக்காரு ஏ இங்க இருக்காருன்னா உங்க ரெண்டு பேருக்கு இப்ப இடையில இருக்க கேப் இந்த 25 கிலோமீட்டர் தான் இதான் விஷயம் ஓகேவா இப்ப இந்த 25 கிலோமீட்டர் மட்டும் ரீச் பண்ணா போதும் நம்மளுது ரெண்டு ட்ரெயினே ஒரு ஹவர்ல 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணுவாங்களா ஆனா நமக்கு இப்ப தேவை எவ்வளவு எவ்வளவு மணி நேரம் அந்த எக்ஸ் அவர்ஸ்ல நமக்கு தேவை 25 கிலோமீட்டர் ரீச் பண்ணா போதும் புரியுதா சோ அப்ப இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 25 into x into 100 சிம்பிளா உங்களுக்கு புரியணும்ன்றது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் சொல்றேன் சோ அப்ப x is equal to 25 by 100 சோ டைம் எவ்வளவு தேவைப்படுதுன்னா 1/4 hours அதாவது கால் மணி நேரம் 15 மினிட்ஸ் போகும் சோ ஆல்ரெடி 4 hoursல நம்ம 465 கிலோமீட்டர் வந்துட்டோம் பிளஸ் இது 1/4 hours சோ டோட்டலா 4 1/4 hours அந்த டைம்ல தான் ரெண்டு ட்ரெயினுமே மீட் ஆகும் டைம் கேட்டாங்கன்னா இப்ப क्वेश्चन வந்து ஸ்டார்ட் பண்றது இப்ப இப்போ இந்த 4 hours னு சொல்லியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து at what time do they meet அப்படினு கேக்குறாங்க டைம் தான் கேக்குறாங்க what time do they meet அப்படினு கேக்குறாங்க நம்ம 10 AM ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுல இருந்து இந்த 415 hours ஆட் பண்ணினா கிடைச்சிடும் ஓகேவா 11 12 1 2 215 pm 2:30 மணிக்கு ரெண்டு ட்ரெயினோ மீட் பண்ணிடும் ஓகேவா சோ 10:00 தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அது 1 hour ரன் ஆயிடுது தனியா அதுக்கு அப்புறமா வரதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தாலும் இது 215 க்கு ரெண்டு ட்ரெயினும் ரீச் ஆயிடும் புரியுதா சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது எந்த ஒரு எக்ஸாம் ஆகட்டும் SSC RRB TNPSC சோ எல்லா ஒரு எக்ஸாம்ஸுக்கும் இந்த மாதிரி மாடல் சம்ஸ் வந்து எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம எக்ஸாம்ல ஈவன் பேங்கிங்ல கூட இந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் வந்து நிறையவே கேட்குறாங்க ஓகேவா சோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோஸ் இந்த 3 சம்ஸ் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்